இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக ஆமென் இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வோம் அன்பின் தந்தையே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் உமது பிள்ளைகளாக நாங்கள் யாவரும் ஒன்றிணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் இந்த ஆன்லைன் மூலமாக எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை துதிக்கவும் உம்மை போற்றி பாடி உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் கிருபை பாராட்டினதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் தூய ஆவியாரின் பிரசன்னம் எங்களோடு இருக்க உம்மை அழைக்கிறோம் சுவாமி உம்மை நாங்கள் முழு மனதோடு தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டியருளும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும் சுவாமி எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் நாம் யாவரும் சேர்ந்து பாமாலையில் 22வது பாடல் பாமாலை 22 தூய தூய தூயா சர்வவல்ல நாதா என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம் நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும்
கர்த்தராகியேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரோம். பரிசுத்த ஆவியராகி ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரோம். ஆண்டவரே, எங்கள் மேல் மனது எங்கள் ஜபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழிம்பவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமேன். ஜபம் செய்வோம். அன்பின் தந்தையே, இந்த காலை வேளையில் இந்த முகநூல் வழியாக உம்மை நாங்கள் தரிசிக்கவும் உம்முடைய திருவார்த்தைகளை கேட்கவும் நீர் கிருபை பாராட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தந்தையே, உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் கேட்க எங்களுக்கு அருள் தாரும். இந்த ஊடகத்தின் மூலமாக உம்மை தொழுது கொள்கிற முத அடியார்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கீரல உம்மை வேண்டுகிறோம். எங்களுடைய குடும்பங்களில் தூய ஆவியர் தரிசித்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆட்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடந்த காலங்களில் எங்களை காத்தீர், பராமரித்தீர். உம்முடைய தயவையும் இரக்கத்தையும் எங்கள் மீது பொழிந்தொருளினீர். நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் வேண்டுதல்களை நீர் கேளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன். திருமறை பாடம் நாம் படிக்க கேட்போம். லூக்காவின் நற்செய்தி நூல் 24 அதிகாரம். நம்முடைய திருச்சபையின் பொருளர் திருவாளர் டி இன்பராஜன் அவர்கள் திருமறை வார்த்தைகளை நாம் படிக்க கேட்போம். இன்றைய நாளின் ஆராதனைக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் வசனங்கள் 25 துவங்கி 36 முடிய வாசிக்க கேட்கும். த காஸ்பல் அக்கார்டிங் டு சென்ட் லூக் சாப்டர் 24 வேர்சஸ் ஃப்ரம் 25 to 36. புதிய ஏற்பாட்டின் பகுதியிலிருந்து லூக்கா 24 25 முதல்
36 முடிய. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேதவாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் வந்திருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்பியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆவியானவர் எங்களை இணைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரோடும் உறவாடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பயங்களை நீக்கி தைரியப்படுத்துகின்ற ஆவியானவராய் நீர் எங்களோடு வாழ்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது திருவாய் மொழிகளை தியானிக்க எங்கள் இதய கதவை தூய் ஆவியின் பிரசன்னத்தினாலே நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரிய தூய மரியாள் ஆலயத்தின் உடன் விசுவாசிகளே, இந்த இணையதள ஆசரிப்பு வழிபாட்டில் இணைந்து கொண்டிருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, 2-3 பேர்கள் மத்தியிலே வாசம் செய்கின்ற இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள திருப்பெயரில் இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தரின் பாதுகாப்பு, அவர் அருளுகின்ற சமாதானம், உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, நல் எதிர்காலத்திற்குரிய சந்தோஷம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிலைத்திருக்க தூய் ஆவியானவர் கிருபை தருவாராக, ஆமென். அன்பு விசுவாசிகளே, இந்த நாளின் சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளின் தலைப்பு, உயிர்ப்பின் அனுபவத்தில் சமூக உருவாக்கம் என்று ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கம்யூனிட்டி ஃபார்மேஷன் அரவுண்ட் ரிசரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்பதாக. ஆபிரகாம் மார்ஷோ என்கின்ற ஒரு பெரிய உளவியல் அறிஞர் இப்படியாக ஒரு புஸ்தகத்தில் தான் எழுதின காரியங்களை குறிப்பிடுகிறார். ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ், தேவைகளை குறித்த படிநிலைகள் என்கின்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டு, ஒவ்வொரு மனிதனும் இந்த படிநிலைகளை குறித்தே பயணிக்கிறார்கள் என்கின்ற அத்தியாயத்தை அவர் சொல்லுகிறார். எப்படி என்றால், முதலாவது அன்பை தேடி மக்கள் பயணிக்கின்றார்கள், அன்பின் தேவை. இரண்டாவதாக சமாதானத்தை தேடி பயணிக்கின்றார்கள். மூன்றாவதாக அவ்வுறவை தேடி பாதுகாக்க பயணிக்கின்றார்கள். இந்த படிநிலைகளை எல்லாம் அவர் சொல்லி கடைசியில் நல் ஆளுகையை தேடி மக்கள் பயணிக்கிறார்கள்,
மனித வாழ்வின் பயணம் இந்த அடிப்படை தேவைகளை கொண்டே அமைகிறது என்று சொல்கிறார். ஒரு சிலர் உறவை தேடுகிறார்கள், ஒரு சிலர் அன்பை தேடுகிறார்கள், ஒரு சிலர் பாதுகாப்பை தேடுகிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நல் ஆளுகையை மக்கள் தேடுகிறார்கள். அன்பு விசுவாசிகளே, இன்றைய நாட்களினுடைய சமூக செயல்பாடுகள் அன்பை உள்ளடக்கியதாக இருக்கிறதா? நல்வாழ்க்கையை, உறவை, சமாதானத்தை, நீதியை உள்ளடக்கியதாக இருக்கிறதா என்று சொன்னால் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. எங்கே நல் ஆளுகை இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக உறவு இருக்கும். எங்கே நல் ஆளுகை இருக்கிறதோ அங்கே அன்பு இருக்கும், அங்கே சமாதானம் இருக்கும், அங்கே நீதி இருக்கும் என்பதை பார்க்கின்றோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மக்கள் ஆட்சியில் கூட, டெமோக்ரஸி என்கின்ற மக்கள் ஆட்சியில் கூட, ஜனநாயகத்தில் கூட ஒரு சில குறைகள் என்பது இருக்கலாம். ஆனால் இறைவனுடைய ஆட்சியில், தியோக்ரஸி என்று சொல்லுகின்ற கடவுளுடைய ஆட்சியில் உறவு உண்டு, சமாதானம் உண்டு, நல்லிணக்கம் உண்டு, எழுப்புதல் உண்டு, தெய்வீக பலம் என்பது உண்டு என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பு இறை மக்களே, புதிய கொரோனா COVID-19 இரண்டாம் அலை நம்மை சுற்றிலும் இன்றைக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. கொரோனா புதிய விதத்தில் மனிதர்களிடையே பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதர்களுடைய நிலைமைகள் இன்னும் பழையபடிதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் மற்றவருக்குள்ளாக இருக்கின்ற அன்பில், ஒருவர் மற்றவர்களுக்குள்ளாக வைத்திருக்கின்ற உறவில், சமாதானத்தில், நீதியில் இன்றைய சமுதாயம் கட்டப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் அந்த கேள்விக்கு விடை காண்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக அரக்கோணத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் இரண்டு சமூகத்தை சேர்ந்த மக்கள் மோதிக்கொண்டார்கள், உயிர் சேதம் ஏற்பட்டது என்கின்ற செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மக்கள் உயிர் பிழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இன்றைக்கு தேசத்திலே மிகவும் குறைவாக இருக்கிறது. சடலங்களை எரித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள், இங்கே எங்கே சமாதானம் இருக்கிறது? இந்த சமூகம் இன்றைக்கு எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. அன்பிற்குரிய இறை மக்களே, கிறிஸ்தவம் ஒரு அன்பின் சமூகமாக, கிறிஸ்தவம் ஒரு நம்பிக்கையின் சமூகமாக, கிறிஸ்தவம் சமாதானத்தின் சமூகமாக, கிறிஸ்தவம் நீதியின் சமூகமாக இருக்கிறது. கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் நம் வழியாக இந்த சமுதாயம் அன்பின் நிலையிலே கட்டப்பட்டிருக்க வேண்டும், நீதியின் நிலையிலே கட்டப்பட்டிருக்க வேண்டும், ஒருவருக்குள்ளாக ஒருவர் நல்லிணக்கத்தோடு கூட வாழ வேண்டும் என்கின்ற அத்தியாயத்தில் கடவுள் நம்மை அழைத்தவராக இருக்கிறார். இந்த நாளில் கடவுள் சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே, என் வழியாக உமக்குள்ளே மரித்து, உமக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டு, உமோடு எழுந்திருக்கின்ற அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை நீர் எனக்குள்ளாக தந்திருக்கிறீரே, இதன் வழியாக நான் எப்படி சமூகத்தில் ஒரு கட்டுமானத்தை, மறு கட்டுமானத்தை கொண்டு வர முடியும் என்று கர்த்தருடைய வார்த்தைகளின் வழியாக நம்மை சீர்தூக்கி பார்க்க இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். வாசிக்க கேட்ட திருமறை பகுதியை நாம் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24 வசனங்கள் 25-36 முடிய திருமறை பகுதிகள். அன்பு இறை மக்களே, உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாகவும் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாகவும் சமூக கட்டமைப்பில் ஆண்டவர் எப்படி செயலாற்றுகின்றார் என்று நாம் சற்று கூர்ந்து கவனிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக ஆண்டவர் திருப்பணிகளை செய்த 3.5 காலத்திற்குள்ளே சமூக கட்டமைப்பில் கடவுள் எப்படியாக திருப்பணியாற்றினார், அல்லது உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக சமூக கட்டமைப்பில் அனைவரையும் அவருடைய அன்புக்குள்ளே கொண்டு வருகின்ற செயல் நிலைகளில் கடவுள் எப்படியாக திருப்பணியாற்றினார் என்று நாம் கூர்ந்து கவனிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 10:6 வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், காணாமல் போன வீட்டாராகிய இஸ்ரவேல் இடத்திற்கு போங்கள் என்று யூத சமூகத்தை குறிப்பிட்டு ஆண்டவர் தம்முடைய சீடர்களை அனுப்புகின்றவராக இருக்கிறார். உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக, மரித்து உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக யூதர்களை மாத்திரமே கடவுள் அவருடைய அன்புக்குள்ளே அழைக்கின்றவராக செயல்பட்ட கடவுள், மத்தேயு 28 நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக மாற்றுங்கள். பாலஸ்தீன தேசத்திற்குள்ளே மாத்திரம் இருந்த கிறிஸ்துவினுடைய ஆற்றல், கிறிஸ்துவினுடைய அந்த வல்லமை, அவருடைய செயல்கள் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக எல்லாரிடத்திலும் அது வந்து சேருகிறது என்பதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விதமாக, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகின்ற பொழுது
நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். மார்க்கு 16 அத்தியாயம் 15 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சுவிசேஷம் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பதாக. உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக இருக்கின்ற கடவுளுடைய ஆற்றல், அவரை அவருடைய அன்பின் செய்தி உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக எல்லாரையும் வந்து சேர்கிறது. ஆண்டவருடைய அன்பு எல்லாரையும் அழைக்கிறது என்பதையே நாம் உணர்ந்து கொள்ளுகின்றவர்களாக இருக்கிறோம். இங்கே வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலும் ஆண்டவர் புறம் தள்ளப்பட்டிருக்கின்ற நிலையில் பயத்தோடு கூட, நடுக்கத்தோடு கூட, ஒரு வேதனையோடு கூட, எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில் பயணித்துக் கொண்டிருந்த இரண்டு சீடர்களை ஆண்டவர் மீண்டுமாக சமூகத்திற்கு உள்ளே கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். கதவுகள் பூட்டப்பட்டிருக்கின்ற நிலையில் கடவுள் அவர்களுக்கு தரிசனமாகின்ற கடவுள். ஆண்டவர் பிரிந்து சென்ற சீடர்களையும் மீண்டுமாக அவர்களை சமூகத்திற்கு உள்ளே கொண்டு வந்து எம்மாவூரை நோக்கி பயணித்த சீடர்களை மீண்டுமாக கடவுள் அங்கே மற்றவர்களோடு கூட ஐக்கியப்படும்படியாக கொண்டு போகிறார் என்பதை பார்க்கிறோம். மூன்று காரியங்களை இந்த திருமறை பகுதியின் அத்தியாயத்திலே நாம் புரிந்து கொள்கிறோம். ஒன்று, உறவின் அடிப்படையிலே ஏற்படுகின்ற சமூகம். உறவின் அடிப்படையில் ஏற்படுகின்ற சமூகம். படிக்க கேட்ட பகுதியிலே நாம் இப்படியாக பார்க்கிறோம். இரண்டு சீஷர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள். மேற்கு திசையை நோக்கிய ஒரு பயணம், சூரிய அஸ்தமிக்கிறதை நோக்கிய ஒரு பயணம் அவர்கள் செய்கிறார்கள். இங்கே ஆண்டவர் அவர்களோடு கூட உறவாடி, அவர்களோடு கூட நடந்து, அவர்களோடு கூட பேசி, அவர்களுடைய குறைகளை கடவுள் கேட்டு அவர்களோடு உறவினை ஏற்படுத்துகின்றார். உறவின் அடிப்படையிலே பிரிந்து சென்றவர்கள் சமூகத்திற்குள்ளே கொண்டு வரப்படுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்பு இறை மக்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் விறுவிறுப்பாக, சுறுசுறுப்பாக எல்லா இடத்திலும் அவர் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறவர். நாம் அதை திருமறை பகுதியிலே அறிந்தவராக இருக்கிறோம். என்னை தொடாதே என்று மகதலேனா மரியாளை பார்த்து சொல்லுகின்ற ஆண்டவர், புறப்பட்டு போகின்ற வேளையில் எதிர்பட்டு வாழ்க என்று சொல்லுகின்ற ஆண்டவர், நீ உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு என்று சொல்லுகின்ற ஆண்டவர், மாத்திரமல்ல பூட்டியிருந்த வீட்டிற்குள்ளாக பிரசன்னமாகி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகின்ற கடவுள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் விறுவிறுப்பாக எல்லா இடத்திலும் காட்சி கொடுக்கிறார். அவர் விரைவாக எல்லா இடத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே எம்மாவூர் சீஷர்கள் இவர்களுடைய பயணம் எப்படியாக இருந்திருக்கும் நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அவர்களுடைய நடை எப்படியாக இருந்திருக்கும்? மனதில் வியாகுலம், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல், அவர்களுடைய அவர்களுக்குள்ளாக இருந்த பயம், நாங்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லையே, அவர் இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம், ஆனால் அவரை பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் கொன்று போட்டு விட்டார்கள் என்கின்ற ஒரு வேதனை, துக்கமுகம், சோர்வாக நடந்திருப்பார்கள். 11 கிலோமீட்டர் அவர்களுடைய நடைகள் தொய்வாக இருந்திருக்கும். அவருடைய வார்த்தைகள் அங்கே பலவீனப்பட்டு வெளியிலே வந்திருக்கும். தொய்வோடு கூட, பலவீனத்தோடு கூட, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் நடந்து செல்லுகின்ற அந்த சீடர்களோடு கூட கடவுள் தம்மை மட்டுப்படுத்திக் கொள்கிறார். கடவுள் தன்னை கட்டுப்படுத்துகிறார். அவர்களோடு கூட பொறுமையோடு கடவுள் பிரயாணம் மேற்கொள்ளுகிறார். பொறுமையோடு கூட அவர்களோடு நடந்து, நீங்கள் துக்கம் முகமுள்ளவர்களாக உங்களோடு கூட நீங்கள் பேசிக்கொள்கின்ற காரியங்கள் என்ன என்று வினவுகிறார். அன்பு இறை மக்களே, நாம் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும், கடவுள் நம்மை தேடி வருகிறவர், நம்மோடு கூட பிரயாணப்படுகிறவர், அவருடைய அன்பு நம்மோடு கூட செயல்படுகிறது. ஒருவேளை நாம் இப்படியாக யோசித்து பார்க்கலாம், கர்த்தர் கேட்கிறார் எவைகள் என்று சொல்லி, அவர்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருப்பார்கள் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாதா? ஆண்டவர் அதை நன்றாக அறிந்திருப்பார். இருப்பினும் ஆவலோடு கூட அவர்களோடு கலந்துரையாடுகின்ற கடவுளாக இங்கே இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். உறவை வலுப்படுத்துகின்ற கடவுள், உறவை ஏற்படுத்துகின்ற கடவுள், அவர்களோடு கூட நடக்கிறவராக, ஆவலோடு கூட நீங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறவராக, அவர்கள் சொல்லுவதை பொறுமையோடு கூட கேட்கிறவராக, கருத்து சுதந்திரத்தை, பேச்சு சுதந்திரத்தை அங்கே இருக்கின்ற சீடர்களுக்கு கடவுள் கொடுக்கிறவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அன்பு இறை மக்களே,
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய காலகட்டங்களும் சூழ்நிலைகளும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நாட்கள் நடந்து கொண்டு செல்கிறது, ஆனால் நம்பிக்கை நடந்து கொண்டு செல்லவில்லை. அது அங்கேயே நின்று விட்டதாக இருக்கிறது. எம்மாவூர் சீடர்களுடைய பயணம் எருசலேமிலிருந்து எம்மாவூரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. உடல் மாத்திரம்தான் நடக்கிறது, ஆனால் உள்ளம் எருசலேமோடு கூட நின்று போய்விட்டது. அந்த சூழ்நிலையிலும் அவர்களை தேடி வருகின்ற கடவுள் நம்பிக்கையற்ற நிலையில் வருகின்ற மாதம் நமக்கு எப்படி இருக்கும், வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கும், பயத்தோடு இருக்கின்ற காரியங்களை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே என்று நாம் ஒருவேளை யோசிக்கலாம். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறவர் என்பதை மறந்து போகாதிருங்கள். கடவுள் நம்முடைய தேவைகளை அவர் கேட்கிறவர். நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்கிறேன் என்கின்ற விதமாக அந்த எம்மாவூர் சிஷ்யர்களோடு கூட பேசுகின்ற ஆண்டவர். எவைகளை குறித்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அன்பு இறை மக்களே? 62 சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விதமாக, ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை இழந்த மக்களுக்கு நம்பிக்கையை கொடுங்கள். நன்மைகளை கடவுள் சமூகத்திலிருந்து எதிர்பாருங்கள். நம்பிக்கையை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட பிரயாணப்படுகிறார். நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்மோடு கூட பேசுகின்றார். நாம் சொல்வதை கடவுள் கேட்கிறார். உறவின் அடிப்படையிலே பிரிந்து சென்ற சீடர்களை தம்மண்டை இருக்கின்ற ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்பிக்கை கொள்ளுகின்றவர்களாக, ஒருவேளை இன்றைக்கு நாம் லாக்டவுனுக்குள்ளாக வீட்டிற்குள்ளே இருக்கின்றோம், மற்றவர்களோடு கூட பேசுங்கள், பயப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார், நம்மை மீட்டுக் கொள்வார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி கடவுள் எப்படி எம்மாவூர் சிஷ்யர்களோடு கூட பேசினாரோ, ஒருவர் மற்றவர்களோடு கூட பேசுங்கள். உறவின் அடிப்படையில் தைரியத்தை கொடுங்கள், உற்சாகத்தை கொடுங்கள். ஆண்டவர் அதுதான் எம்மாவூர் சிஷ்யர்களோடு கூட செய்கின்றார். உறவின் அடிப்படையிலே பயத்தை நீக்கி போடுகின்ற ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக, உண்மையின் அடிப்படையிலே ஏற்படுகின்ற ஒரு சமூகமாக கடவுள் உண்மையை தம்முடைய சீடர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். அந்த உண்மையை பகிர்ந்து கொள்ளுதலின் வழியாக அவர்கள் மீண்டுமாக எருசலேமுக்குள்ளே கிளம்பி வருகிறார்கள். கடவுளோடு கூட கடவுளை தரிசித்தோம், ஆண்டவர் எங்களோடு கூட பேசினார், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்தியை மற்ற சிஷ்யர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். உண்மை என்பது என்ன? இங்கே 24:21 வசனம் சொல்லுகிறது, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம், ஆனால் அது நடைபெறாமல் போனதே என்கின்ற மனவேதனையோடு கூட கிறிஸ்துவனிடத்திலே தங்களுடைய ஆதங்கத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். என கண்பிற்குரியவர்களே, உண்மையை அறிந்து கொள்வதும் உண்மையாக செயல்படுவதுமே ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையாக இருக்கிறது. நாம் உண்மையை அறிந்து கொள்கின்ற பொழுதுதான், உண்மையாக இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற பொழுதுதான், உயிர்த்தெழுதலின் அனுபவத்தில் ஒரு சமூக கட்டமைப்பை நம்மால் உருவாக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எம்மாவூர் சிஷ்யர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நினைத்தது ஒன்று, நடந்து போனது ஒன்று, அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். என கண்பிற்குரியவர்களே, நினைத்தது எல்லாம் நடக்காமல் போகின்ற சூழ்நிலைகளில் நம்பிக்கையற்று போகாதிருங்கள். அவர்கள் நினைத்தார்கள் எமேசியாவை குறித்த உண்மை செய்தி அவர்களுக்குள்ளே இல்லை, எல்லா அனுபவமும் இருக்கிறது, ஆனால் அவர்கள் உண்மையை அறிந்து கொள்ளவில்லை. அவங்க சொல்றாங்க பாருங்க, ஆண்டவரிடத்துல சொல்றாங்க, எங்களை சார்ந்த பெண்கள் கல்லறை நடத்திற்கு போனார்கள், கல்லறை திறந்திருந்தது, தூதர்களை கண்டார்கள், அவரை தரிசித்தார்கள், எல்லாத்தையும் சொல்றாங்க, ஆனா எல்லாத்தையும் நம்புகின்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் அவர்களுக்குள்ளே இல்லை. நினைத்தது நடக்கவில்லை என்று சொன்னால் நம்பிக்கையை அற்று போகாதிருங்கள். கடந்த கால அனுபவத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாம் கொண்டு வந்து வைக்க வேண்டும். கடந்த ஆண்டில் ஆண்டவர் எப்படியாக நம்மை காப்பாற்றினார், கிருபையாக நம்மை காப்பாற்றினார், அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தை இந்த நாளில் செயல்படுத்துங்கள். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி, ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் என்கின்ற அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், அவர் நம்மை தூக்கி பிடிப்பார், அவர் நம்மை விடுவிப்பார் என்கின்ற நம்பிக்கை கொள்ளுகின்றவர்களாக. இரண்டாவது, நமக்குள்ளே பாடுகள் இருந்தாலும் கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளினுடைய நிருப பகுதியாக இருக்கின்ற அப்போஸ்தலர் 4:34-35 முடியவுள்ள வசனங்களிலே நாம் எடுத்து பார்த்தால் அங்கே ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். காணியாட்சிகளை விற்றவர்கள் எல்லாரும் அந்த தொகையை எல்லாம் கொண்டு வந்து அப்போஸ்தலர்களுடைய பாதப்படிகளை வைக்கிறார்கள்.
எவ்வளவு ஒரு நம்பிக்கை. அப்போஸ்தலர்களுடைய உண்மையின் மீது மற்றவர்களுக்கு இருந்த நம்பிக்கை நம்மை ஒரு ஆச்சரியப்பட வைக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு காலகட்டங்களை நாம் யோசித்து பார்த்தால் மனிதன் மனிதனை நம்புவது கிடையாது. அதற்காகத்தான் பூட்டை செய்தார்கள். பூட்டை செய்துவிட்டு பூட்டை நம்பாமல் அதற்கு ஒரு காவலாளியை வைத்தார்கள். காவலாளியையும் நம்பாமல் அதற்கு இப்பொழுது கேமராவையும் வைத்து விடுகிறோம். ஒருவரை ஒருவர் நம்புவது கிடையாது. இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம், காணியாட்சிகளை எல்லாம் வெற்றவர்கள் அந்த கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் உண்மையாக இருப்பார்கள், ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் என்றால் அவர்களுக்குள்ளே உண்மை இருக்கும் என்கின்ற எண்ணம் அங்கே இருந்து மற்ற மக்களுக்குள்ளே இருக்கிறது. புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த இடத்திலே சிசிடிவி கேமரா இல்லை, ஒருவேளை அந்த இடத்திலே எந்த லாக்கும் இல்லை, எந்த விதமான ஒரு தணிக்கை செய்யப்பட்ட அறிக்கையும் இல்லை. ஆனால் அவர்கள் மீது, கிறிஸ்தவர்கள் மீது, சீஷர்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கை, அந்த உண்மையின் மீது இருக்கின்ற நம்பிக்கை இந்த இடத்திலே தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என கண்பிற்குரியவர்களே, பாடுகள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை தூக்கி பிடிப்பார் என்கின்ற உண்மையை புரிந்து கொள்வோம். சமூகத்தில் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உண்மை மிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்வோம் என்கிற தீர்மானத்தை நாம் எடுக்கின்றவர்களாக இருப்போம். நாட் டு பி ஏ ஃபேமஸ் கிறிஸ்டியன் பட் டு பி ஏ ட்ரூத்ஃபுல் கிறிஸ்டியன் என்கின்ற கண்ணோட்டத்தோடு கூட நாம் செயல்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஃபேமஸ் கிறிஸ்டியன்ஸாக இருக்கின்ற வாழ்க்கை அல்ல. எனக்குள்ளே கிறிஸ்தவ வரலாறு இப்படியாக இருக்கிறது, நான் இந்த ஆலயத்தினுடைய ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன், அல்லது இத்தனை ஆண்டு காலம் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் இத்தனை முறை வேதாகமத்தை படித்திருக்கிறேன் என்பது அல்ல. உண்மையின் கிறிஸ்தவர்களாக நாம் வாழ வேண்டும். கடினங்கள் இருந்தாலும் கர்த்தர் என்னை தூக்கி பிடிப்பார் என்கின்ற உண்மையை புரிந்து கொள்வோம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்ற பணிகளில், வேலையில் நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன் என்கின்ற காரியத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். உண்மையின் வழியாக ஏற்படுகின்ற ஒரு சமூக கட்டமைப்பு இங்கே ஏற்படுகிறது. மூன்றாவதாக பார்க்கிறோம், உழைப்பின் அடிப்படையில் ஏற்படுகின்ற ஒரு சமூக கட்டமைப்பு. வாசிக்கேட்ட பகுதியில் ருக்கா 24:24 நாம் பார்க்க 29 நாம் பார்க்கிறோம், அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அதை உடைக்கிறார், உடைத்து அவர்களோடு கூட ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். அதை அவர்கள் வாங்குகின்ற பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது, அவரை ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளுகிறார்கள். மெதுவான போன அந்த பயணம், எம்மாவூரை நோக்கி அந்த மெதுவான பயணம், விறுவிறுப்பாக மீண்டுமாக அவர்கள் கடம்பி வருகிறார்கள். உடைக்கப்படுகின்ற பொழுதுதான், பிரித்து கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த இடத்திலே சமூக கட்டமைப்பு என்பது ஏற்படுகிறது. என கண்பிற்குரிய இறை மக்களே, இந்த லாக்டவுன் காலத்தில் ஒருவேளை நம்முடைய அண்டை அயலார்கள் இயலாமையில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், நம்மால் முடிந்ததை நாம் நிச்சயம் பிறரோடு கூட பகிர்ந்து கொள்வோம். இங்கே அந்நியரை ஆதரிக்கின்ற ஒரு உணர்வுதான், ஒரு செயல்தான் எம்மாவூர் சீஷர்களுக்கு ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ள அவர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களோடு கூட பிரயாணப்படுகிறார், எம்மாவூரை அவர்கள் நெருங்குகின்றார்கள், ஆண்டவர் வேறு ஒரு பக்கம் போகிறவர் போல காணப்படுகிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, பொழுது போயிற்று, சாயங்காலம் ஆயிற்று, நீர் வாரும், நீர் வந்து எங்களோடு கூட தங்கிரும் என்று சொல்லி ஆண்டவரை அழைக்கிறார்கள். அந்நியராக பார்க்கப்பட்ட ஆண்டவர் அவரை அழைப்பதினாலே அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த அந்நியராக பார்க்கப்பட்ட ஆண்டவரை அவர்கள் அழைப்பதினாலே, அந்நியராக பார்க்கப்பட்டவரை தங்களுடைய வீட்டிற்குள்ளே அவர்கள் கொண்டு வருவதினாலே அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது, வேதனைகள் மாறுகிறது என்பதை பார்க்கிறோம். பிறரை உபசரிப்பதின் வழியாக, பிறரை ஏற்றுக்கொள்வதின் வழியாக, பிறருக்கு நன்மைகளை பகிர்ந்து கொடுப்பதின் வழியாக நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து அதை உடைத்து தம்முடைய சீஷர்களுக்குள்ளே ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். என கண்பிற்குரிய இறை மக்களே, இந்த நாளிலும் உறவோடு கூட நாம் பிறருடைய வாழ்க்கையில் செயல்பட்டு நாம் ஒரு அன்பின் சமூகத்தை கட்டி எழுப்புவோம். மாத்திரமல்ல, உண்மையின் வழியாக செயல்பட்டு ஒரு அன்பின் சமூகத்தை கட்டி எழுப்புவோம். உழைப்பின் வழியாக, பகிர்ந்து கொள்ளுதலின் வழியாக, அந்த கடவுள் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கின்ற பொறுப்புணர்வை நமக்கு கொடுக்கிறார் என்பதின் வழியாக கடவுளுடைய அன்பின் சமூகத்தை இந்த உலகத்தில் கட்டி எழுப்புவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவருடைய சமாதானம், அவருடைய வழிநடத்துதல் நம்மோடு கூட தொடர்ந்திருக்கும். உயிர்த்தெழுதலின் அனுபவத்தில் பிறருடைய வாழ்க்கையை கடவுளுக்குள்ளே கொண்டு வருகின்ற செயல்பாடுகளில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய சமாதானம், அவர் அருளுகின்ற பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென்.
திருச்சபையின் அறிவிப்புகள் நம்முடைய செயலர் டாக்டர் நவீன் பிலிப் அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரிய தூய மரியாதையுடன் விசுவாசிகளே, இந்த இணையதள வழிபாட்டில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் திருப்பேரில் உங்களுக்கு ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கொரோனா வைரஸின் இரண்டாம் அலை அதிக பாதிப்பினை ஏற்படுத்துவதால் நமது தமிழக அரசின் உத்தவின்படியும் நமது பேராயர் ரைட் ரெவரன் சர்மா நித்யானந்தம் ஐயா அவர்களின் வழிபாட்டின்படியும் ஆலய வழிபாடுகள் இன்று 25/4/2021 முதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வழக்கம் போல் ஒளிபரப்படும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு பள்ளி வகுப்புகள் இன்று இணையதள வழிபாடு ஒளிபரப்ப மாட்டாது என்பதனை திருச்சபையார் அறிவிக்கின்றோம். மேலும் இடப்படுத்தல் வகுப்புகள் ஆலயம் திறக்கப்படும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது என்பதனை சபையார் அறிவிக்கின்றோம். மே மாதத்தின் முதல் நாள் திருவிருந்து வழிபாடு நடைபெறாது, மேலும் இணையதளத்திலும் ஒளிபரப்ப மாட்டாது என்பதனையும் சபையார் அறிவிக்கின்றோம். ஏப்ரல் மாத ஆலய நிகழ்வில் 30ஆம் தேதி குறிப்பிட்டிருக்கும் விபிஎஸ் பொது பவனி நடைபெறாது, மேலும் விபிஎஸ் வகுப்புகள் இணையதளத்தின் வழியாக வரும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை இணையதளத்தின் வழியாக ஒளிபரப்பப்படும். அதனைத் தொடர்ந்து மே மாதம் 9ஆம் தேதி முதற்கொண்டு ஞாயிறு பள்ளி வகுப்புகளுக்கு விடுமுறை அளிப்பதால் ஜூன் மாதம் முதற்கொண்டு ஞாயிறு பள்ளி வகுப்புகள் இணையதளத்தின் வழியாக ஒளிபரப்பப்படும் என்பதனை சபையாருக்கு அறிவிக்கின்றோம். திருச்சபையாரின் கனிவான கவனத்திற்கு, ஆலய வழிபாடுகள் மறு அறிவிப்பு வரும் வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் இணையதளத்தின் வழியாக காலை 8:30 மணிக்கு ஒளிபரப்பப்படும். வீட்டில் இருந்தவாறே சபை விசுவாசிகள் வழிபாட்டில் பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர மற்ற நாட்களில் தினமும் காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் ஆலயம் திறக்கப்பட்டிருக்கும். ஜெபிக்க வரும் சபை அங்கத்தினர்கள் தனிநபர் இடைவெளி கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து ஜெபித்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்ற சிறப்பு காணிக்கை செலுத்தியவர்கள் விவரம், திருமதி காந்திமதி டேனியல் ரூபாய் 5000, திரு மணிகந்தன் குழுமத்தின் ரூபாய் 1000. திருச்சபையின் சாவியர்களுக்கு அன்பின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்ற வார காணிக்கை விவரம், பொது நிதி ரூபாய் 92,394, இவற்றுள் பாத்தப்பாளையம் ஆலய கட்டுமான சிறப்பு காணிக்கை உள்ளடக்கம். திட்ட நிதி ரூபாய் 22,155. சமுதாய குடல் நிதி எதுவும் பெறப்படவில்லை. டோரா பூமுஸ்ரா கல்வி உதவித்தொகை ரூபாய் 1,365, கல்லறை பராமரிப்பு நிதி ரூபாய் 1,040, மொத்தம் ரூபாய் 1,16,954. இத்துடன் நாளுக்கான அறிவிப்புகள் முடிவடைகின்றது. ஆண்டவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் தோத்திரங்களும் உண்டாவதாக. ஆமேன். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் தூய மரியாள் ஆலயம் ராணிப்பேட் திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கிறோம். திருவாளர் ஜான்சன் ஆலிஸ் விமலா என்பவருடைய மகள் செல்வி ஜான்சி பிரியங்கா என்பவருக்கும், கன்னியாகுமரி மாவட்டம் ஊற்றுக்குழுவிலை மெக்கா மண்டபம் வசிக்கும் திரு வி ஜார்ஜ் ஆல்பி என்பவருடைய மகன் செல்வன் அனீஷ்குமார் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் இத்திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடைகள் இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் இறுதி அறிவிப்பு. இவர்களுடைய திருமணம் வருகிற 26ஆம் தேதி நாளை மாலை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறுகிறது என்று திருச்சபையாருக்கு அறிவிக்கப்படுகிறது.
அடுத்த அறிவிப்பு, தென்னிந்த திருச்சபை வேலூர் பேராயம் தூய மரியாள் ஆலயத்தை சேர்ந்த திருவாளர் வில்சன் சாந்தி வில்சன் என்பவருடைய மகள் செல்வி ஜாஸ்மின் எப்சிபா என்பவருக்கும், குடியாத்தம் செதுக்கரை எப்ரோன் பிரேயர் ஹவுஸ் அதிலே அங்கத்தினராக இருக்கும் செல்வராஜன் சாந்தா என்பவருடைய மகன் செல்வன் ஜானி கிளாட்வின் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் இத்திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடைகள் இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு மூன்றாம் இறுதி அறிவிப்பு. இவர்களுடைய திருமணம் நாளை மாலை ஏலிம் ஏஜி சர்ச் முல்லை நகர் ஓட்டேரி பாகாயம் என்ற இடத்துல திருமணம் நடைபெறுகிறது என்று திருச்சபையாருக்கு அறிவிக்கப்படுகிறது. கிராம சபையிலிருந்து தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் ஆர்காட் ரூரல் பாஸ்டேட் புங்குனூர் செயின்ட் ஜான் சர்ச்சில் அங்கத்தினராக இருக்கும் பாபு தேவி என்பவருடைய மகன் செல்வன் மதிவானன் என்பவருக்கும், அதே திருச்சபையில் புங்குனூர் ஆர்காட் பாஸ்டேட் செயின்ட் ஜான் சர்ச்சில் அங்கத்தினராக இருக்கும் ஈசாக்கு உமா மாலினி என்பவருடைய மகள் செல்வி ஜான்சி ராணி என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது இவர்களுக்கு மூன்றாம் இறுதி அறிவிப்பு. இவர்களுடைய திருமணம் வருகிற 29ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தில் நடைபெறுகிறது என்று திருச்சபையாருக்கு அறிவிக்கப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு, தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் தூய மரியாள் ஆலயத்தை சேர்ந்த திருவாளர் ஜே விக்டர் ராஜ்குமார் அண்ட் மிஸ்ஸஸ் ஜாய் பியூலா என்பவருடைய மகன் செல்வன் அகஸ்டின் டேனியல் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அண்ணா நகர் ஈஸ்ட் ரெடிமர் சர்ச்சில் அங்கத்தினராக இருக்கும் திருவாளர் சாமுவேல் டைட்டஸ் எபினேசர் ஜெயந்தி என்பவருடைய மகள் செல்வி கெரினா புக் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் இத்திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடைகள் இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் மூன்றாம் அறிவிப்பு. மூன்றாம் அறிவிப்பு நம்முடைய ஏரியா கோஆர்டினேட்டர் அவர்கள் எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுடைய திருமணம் வருகிற 28ஆம் தேதி 12 மணி அளவில் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும் என்று திருச்சபையாருக்கு அறிவிக்கப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு, தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் தூய மரியாள் ஆலயத்தை சேர்ந்த ஜீவனேசன் மேரி என்பவருடைய மகன் செல்வன் எட்வின் தங்கராஜ் என்பவருக்கும், சென்னை அண்ணாசாலை லிட்டில் மவுண்டில் இயங்கி வருகிற நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சில் அங்கத்தினராக இருக்கும் திருவாளர் பி சிகாமணி என்பவருடைய மகள் ஆர்த்தி என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் இத்திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடைகள் இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிவிப்பு. அடுத்த அறிவிப்பு, தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் தூய மரியாள் ஆலயத்தை சேர்ந்த திருவாளர் ஞானப்பிரகாசம் சாரால் என்பவருடைய மகன் செல்வன் ஜாஷ்வா சுனில் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அரக்கோணம் திருச்சபை சில்வர் மெமோரியல் சர்ச்சை அங்கத்தினராக இருக்கும் காலன் சென்ற ஏப்ரஹாம் மூர்த்தி எலிசபெத் என்பவருடைய மகள் செல்வி ஷீபா பிரவீனா என்பவருக்கும்,
திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் இத்திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடைகள் இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிவிப்பு. கடந்த வாரத்தில் பிறந்த நாளை முன்னிட்டு ஆண்டவரின் திருச்சமூகத்திலே காணிக்கை படைத்திருக்கிற அன்பர்கள் பிறந்த நாள் காணிக்கை பிரின்சி கேரல் மிஸ் சாம்ப்ரஸ் ரவி ரோஜர் மிஸ் ஏஞ்சல் பிரைட்டன் மிஸ்ஸஸ் மர்சி ஜான் மிஸ்டர் ஏ பூபாலன் மிஸ்டர் பிளசன் டேவிட் மிஸ்டர் அருள்தாஸ் மாஸ்டர் ஆண்டர்சன் பால். திருமண நாளை முன்னிட்டு காணிக்கை படைத்திருக்கிற குடும்பம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கலை செல்வன். நன்றி காணிக்கை படைத்திருக்கிற அன்பர்கள் சாரால் ஞானசீலி ஐடன் ஆல்ரின் மிஸ்ஸஸ் செல்வக்கொடி ஜான் பெயரில்லாத அன்பர் ரேலினா ரேலின் ஜெயகிறிஸ்டி ஐரேன் பிளஸ்ஸி பின்னினாள் ஆர்த்தி மிஸ்டர் விக்டர் ராஜகுமார் மிஸ்டர் சாம்சன் பால் மிஸ்டர் டி புஷ்பராஜ் மிஸ்ஸஸ் ராணி ஜான் அண்ட் மிஸ்டர் விக்டர் விஜயகுமார். ஸ்பெஷல் ஆஃபரிங் சிறப்பு காணிக்கை படைத்திருக்கிற அன்பர்கள் மிஸ்ஸஸ் காந்திமதி டேனியல் அண்ட் மிஸ்ஸஸ் சாரி அண்ட் மிஸ்டர் மணி கண்டன். இவர்கள் யாவரும் கடந்த வாரத்தில் ஆண்டவரின் திருச்சமூகத்தில் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த பிள்ளைகளையும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த காணிக்கைகளையும் கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் செக்ரட்டரி டாக்டர் நவீன் அண்ணன் அவர்கள் அறிவித்தது போலவே மறு அறிவிப்பு வருகிற வரையில் ஆலய ஆராதனை இந்த ஆன்லைன் மூலமாக நடத்தப்படுகிறது. நாம் யாவரும் அறிந்தபடி அண்ணே இந்த இரண்டாம் அலை தொற்று மிக வேகமாக பரவி வருகிறது. திருச்சபையார் யாவரும் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு நீங்கள் உங்கள் வீடுகளிலே அமர்ந்து கடவுளை தொழும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகவும் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தொற்றிலே அகப்படாதபடி மிக பாதுகாப்பான நிலையிலே நீங்கள் இருக்கும்படியாக உங்களை ஆண்டவரின் பெயரில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாக நாம் யாவரும் சேர்ந்து கீர்த்தனையில் 75வது பாடல் கீர்த்தனை 75 இவரே பெருமான் மற்ற பெயர் அல்லவே பூமான் இவரே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். இவரே பெருமான் மற்ற பேர் அல்லவே பூமான் இவரே பெருமான் மற்ற பேர் அல்லவே பூமான் இவரே பெருமான். கவலை கிழும் கொடுத்தறியா வேறு பவவினையாதுமே தெரியா கவலை கிழும் கொடுத்தறியா வேறு பவவினையாதுமே தெரியா இப்புவனமீது நமக்குரிய இவரே பெருமான் மற்ற பேர் அல்லவே பூமான் இவரே பெருமான் மற்ற பேர் அல்லவே பூமான் இவரே பெருமான். உதவும் விழியா பவ கருமயிருளை நீக்கும் மொழியா பொருடர்களுக்கு உதவும் விழியா பவ கருமயிருளை
வாசல் வழியா இவரே பெருமான் மற்ற பேர் அல்லவே போமான் இவரே பெருமான் மற்ற பேர் அல்லவே போமான் இவரே பெருமான் அலகைதனை ஜெயித்த வீரன் பவ உலகை ரட்சித்த எழுப்பேரன் அலகைதனை ஜெயித்த வீரன் பவ உலகை ரட்சித்த எழுப்பேரன் விண் உலகு வாழ்தேவகுமாரன் இவரே பெருமான் மற்ற பேர் அல்லவே பூமான் இவரே பெருமான் மற்ற பேர் அல்லவே குமார் இவரே பெருமான் இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வோம். அன்பின் தந்தையே, இந்த அருமையான ஓய்வு நாளிலே நாங்கள் குடும்பமாக அமர்ந்து உம்மை போற்றி பாடியுடைய திரு வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்கவும் உம்முடைய வார்த்தைகள் எங்களை நடத்திடவும் நீர் கிருபை பாராட்டினதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த ஊடகத்தின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கேறலும் சுவாமி. தூய ஆவியார் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டுமாய் உம்மை வேண்டுகிறோம். தந்தையே, நீரே எங்களுக்கு துணை நின்று எங்களை எந்த விதமான தொற்று நோய் எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். இந்திய தேச முழுமையில் பல நிலைகளிலே இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை தடுப்பூசிகள் எல்லாம் மக்களுக்கு ஏற்ற வேளையிலே கிடைக்க பெறவும் அதன் மூலமாக மக்கள் உயிர்கள் காக்கப்படவும் உம்மை வேண்டுகிறோம் சுவாமி. அநேக மக்கள் இந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற சிகிச்சை பெற்று வருகிற முது அடியார்களை நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தூய ஆவியர் அவர்கள் மீது பொழியப்பட்டு அவர்கள் குணமாக்கப்படவும் பலப்படுத்தப்படவும் உம்மை வேண்டுகிறோம். எங்களுடைய திருச்சபையில் அநேகர் சுகவீனமாக இருப்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு வேண்டிய சுக பல நன்மைகளை நீர் கட்டளைட்டரில் உம்மை வேண்டுகிறோம் சுவாமி. இந்த நாளிலே திருச்சபை மக்களாக ஒவ்வொரு குடும்பமாக உமது திருப்பாதத்திலே விழுந்து மன்றாடுகிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் உம்முடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை உறுதி செய்தரில் உம்மை வேண்டுகிறோம் சுவாமி. காணிக்கை படைத்திருக்கிற உம்முடைய அடியார்களையும் திருமண வாழ்வில் ஈடுபட இருக்கிற இந்த உம்முடைய அடியார்களையும் உமது கரங்களுக்குள்ளாக உட்படுத்துகிறோம். ஆண்டவர் தாமே நீரே இந்த பிள்ளைகளை நடத்தியறலம் இந்த பிள்ளைகளை ஒன்று சேர்த்தரில் உம்மை வேண்டுகிறோம் சுவாமி. உம்முடைய தயவுக்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் எங்களை உட்படுத்தி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதித்தரலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்பிற்கும் உங்களை உட்படுத்துகிறோம். பிதா குமாரின் தூயாவியாரின் பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். ஆ
சென்று வாழ்வோம் கர்த்தருடைய நாமத்தினாலே.